ஆக்சுவலாக எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ நவ். லைக் தேங்க் யூ. அந்த அந்த பேக் ஆ எந்த கார்டு? ஹாய் 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 அக்ஷயா, ஹாய் லங்கோ, ஹாய் ஜனனி, கேர்ள் ஃப்ரெண்ட், ஹாய். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்கிட்ட கேட்கலாம், நான் இங்கே கிளாரிஃபை பண்ணுவேன் ஃபார் ஷுர். ஹாய் மல்வினா, நிறையா டிஎம்ஸ் வருதுன்னு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒன்றும் மன கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். விக்னேஸ்வரி, டூ யூ திங்க் ஆரியா வில் மேரி? அது சீரியஸாக எனக்கு தெரியல, பார்ப்போம். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். கேட்கல இங்கே எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? பர்சனலாக நான் எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. ஏன்னா ஹெல்மெட் ஆனது என்ன சொல்கிறது, எனக்கு அப்போ ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அவர் நிலைமையிலேருந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது ஓகே இட்ஸ் ஃபைன், வி ஹாவ் டு அக்செப்ட் இட். ஏன்னா இங்கே எல்லோரும் வந்து ஒருத்தங்க தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்கோம். இங்கே அங்கே உட்காந்து நான் வந்து என்னோடய ஜஸ்டிஸு அங்கே எனக்கு தேவையில்லை. அங்கே அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் இங்கே வரணும் முதல்ல. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி விஜய் வேல், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் என்ன ஹேர் கட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க, அதை நான் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலாக நான் வந்து நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நிறைய ஹேர் இருந்துச்சு, அந்த ஒன் இயர் ஃபுல்லாக க்ரோ பண்ணி நான் நியூ இயருக்கு கட் பண்ண ரெசல்யூஷனுக்கு தான் கட் பண்ணேன். ஆக்சுவலாக டொனேட் பண்ண சொல்லிட்டேன். ஆஃப்டர் திஸ் வாட்ஸ் மை பிளான்? ஆக்சுவலாக 2 days தானே ஆகுது. நான் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வம் கோயில் போகணும், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க 2 குலதெய்வம் கோயில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கோவா பிளான், நான் ஸ்ரீயா சீதா எல்லாரும் ஒரு பிளான் போட்டிருக்கோம், எல்லாம் கோவா போவோம். ஆமாம், சீதா வந்து ஹனிமூன் போவாளா கோவா போவான்னு தெரியல, பார்க்கலாம். The pop king chuckles, Susanna deserve to marry him, what do you think? Yeah, everyone there deserves. Yena adnala da avanga nikkranga top 3. So yeah, nursoria nurse theriyala ana thanks. Yaar win pannanumnu neenga nenikireenga? நானே வெளில வந்துட்டேன், இனிமேல் யார் வின் பண்ணால் என்ன? ஆக்சுவலாக வா, யூ ஹோப் யூ கோட் செலக்டட், பட் தட்ஸ் ஓகே, பி ஸ்ட்ராங். யா, ஐ எம் ஸ்ட்ராங், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. சௌந்தர்யா, ஹாய், வீக்குள்ள உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க, தேங்க்யூ. அஸ்வின் மட்டும் அஸ்வின் ஆனந்தராஜ், தேங்க்யூ. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அகாத்தா ஃபேன்ஸ் தாங்க முடியலப்பா, சாரி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னால் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்ல முடியலனாலும் நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நம்ம வில் ரோம் டுகெதர் ஃபார் ஷியர். இருக்கா? ஏன்னா வந்து நான் நிறையா கமெண்ட்ஸ் பார்க்குறேன், நிறையா கிரிட்டிசிசம் பார்க்குறேன். ரீசெண்டாக இன்றைக்கி ஏதோ நியூஸ் 18ல் வந்ததை பற்றி உங்களுக்கு யாருக்காவது கேட்கணுன்னா கேளுங்க, ஐ ஆம் ரெடி டு ஆன்சர். உங்களுக்கு ஆக்சுவலாக நானும் பேசணும் அதை பற்றி, இன்றைக்கி நடந்த நியூஸ் 18 பற்றி. ஏன்னா நாங்கள் எலிமினேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து அந்த ஷூட் பண்ணாங்க. அதனால் சில பேர் கேட்டிருக்காங்க ஊட்டில் ஒரு வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க, எங்கே வேறு மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு. ஊட்டில் சொல்லும் போது எனக்கு சில பேர்த்த பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் அந்த நடுவில் அந்த 5 டேஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஒப்பீனியன்ஸும் சேஞ்ச் ஆகும். அதனால் எல்லாரோட ஒப்பீனியன்ஸும் சேஞ்ச் ஆகும். எப்போவுமே ஒருத்தரோட ஒப்பீனியன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லலாம், அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தோணுதோ அதுவும் பேசலாம். அதனால் நான் ஒருத்தங்களுக்கும் என்னை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறவங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டால் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். மற்றபடி இந்த கிரிட்டிசிசம்க்கு ஐ வோன்ட் ஆன்சர். கரெக்ட். ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கே போகிறோன்னு. நியூஸ் 18க்கு எதுக்கு போகிறோன்னே தெரியாது, அதுக்கப்புறம் தான் தெரியும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ போகிறோம் சொல்லிட்டு. இஸ் அபர்ணதி ஃபேக் ஆர் ரியல் எனக்கு தெரியல. ஷீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ, தட்ஸ் இட். எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் யாருக்கூடையும் பகைச்சிக்கிட்டு அந்த வேலை பண்ணலை. ஆனால் வந்து சில பேர் சொல்கிறாங்க பேக் ஸ்டாபிங், பேக் ஸ்டாப் இப்போல்லாம் புதுசாக ஃபேக் ஃபேக்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். யார் ஃபேக்கு யார் ரியல்னு சொல்லிட்டு கூட இருக்க எங்களுக்கு தான் தெரியும், புரியுதா? நீங்கள் வந்து வெளியில் அந்த 1 ஹவர் ஷோ பார்த்துட்டு ஃபேக்குன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எனக்கு சிரிப்பு வருது. அதெல்லாம் சொல்லும் போது அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறத விட எங்கள் கூட இருக்கிறவங்க யார் வந்து என் கூட பழகினவங்க ஃபேக்குன்னு சொன்னால் அதை நான் வந்து என் ஹார்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலிக்கும், ஓகே அதெல்லாம் ஃபைன். ஆனால் வந்து சும்மா அந்த 1 ஹவர் ஷோ பார்த்துட்டு ஃபேக்குன்னு சொல்கிறது, அந்த 2 மினிட்ஸ் ஊட் வீடியோ பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறது எனக்கு சீரியஸாக சிரிப்பு வருது. ஆக்சுவலி என்ன வந்துச்சு நியூஸ் 18ல என்ன வந்துச்சா போய் பாருங்கள். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப கஷ்டம். பப்ளிக் ஃபேக்கர் சொல்லுங்க ஜனனி, வாங்க சீக்கிரம் சென்னை வாங்க. தீப்சி வாட் டு யூ திங்க் அபவுட் ஸ்வேதா? கியூட்டா இருக்கு ஆக்சுவலா, தேங்க்யூ. கேட்க கியூட்டா இருக்கு, தெரியல சீரியஸா தெரியல. சுனில் ஹாய். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என் கூட. உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என் கூட ஒன்று உட்காந்துருக்கு. போறோம். ஆக்சுவலாக நான் சில பேர்த்த நான் பர்டிகுலராக மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் பார்க்குறேன். கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கெலாம் சில பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்களெலாம் நான் சீரியஸாகவே நான் மீட் பர்சனலாக நான் மீட் பண்ணி நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். பிரேம் என்ன பண்ற? ஹவ் ஆர் யூ? ஐ மிஸ் யூ தீப்சி. நானும் மிஸ் பண்றேன். அமேசிங், தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் வெரி. இட்ஸ் மீ விஸ்வா, தேங்க்யூ. ஹாய் சுனில். நாங்கள் இங்கே நான் சொல்கிறேன் சுனில் உங்களுக்கு, நாங்கள் சும்மா வெளியில் ஒரு ட்ரிப் வந்தோம். சரி.
ப்ளீஸ் ஆன்சர் இஸ் தேர் எனி பேமெண்ட் ஃபார் யுவர். அது வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல், ஹைலி கான்ஃபிடென்ஷியல். சாரி, எவ்வளோ பெரிய ஆர்மி வைக்கிறது தோ, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்படி வாங்கி இப்படி விட்டுறணும். இன் இவிஎம் ஹூம் டு யூ மீட் அகெய்ன், பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்கு. உங்க ஹேர்ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கு, உங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸ்வீட்டி பிரியா. சாந்தினி ஹாய், பரவாயில்ல, நிறைய பேர் கெஸ்ட் பண்றீங்க கரெக்டா, யாருன்னு? தேவி, ஐம் சாரி, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்களை டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸ்வேதா, நெக்ஸ்ட் சொல்லுங்க சார், ஹவ் டிட் யூ கெட் இன் டு தி ஷோ? பாலாஜி ஹாய், டோக்கன் ஆஃப் லவ் ஹேண்டில் இன்னொரு காமா இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் கழுத்தல. நீங்க சொல்லுங்க, இதை கழட்டணுமா வேண்டாமா சொல்லுங்க. ஸ்டீஃபன் எதுக்கு ஃபேன் இருக்கோ இல்லையா, அந்த டோக்கன் ஆஃப் லவ்க்கு தான் பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டனா, சரி பரவாயில்ல.
சாரங்கி பாடுங்க. ஸ்ரீயா சி சைமியார் பிக் ஃபேனா? ஸ்ரீயா இல்லை இங்கே. இப்போ கிளியர். ஓகே, பாட மட்டும் வேணான்னு சொல்லு. பப்ளிக் ஸ்பீக்கர் நான் என்ன பண்ணுறது? இல்லை என் ஃப்ரெண்ட் ஸ்ரீயா கூட உண்டோ தெரியலே. அரோ அறியில்லவா? அறியில்ல. தினேஷ் நீங்க ரொம்ப நல்ல லிரிக்ஸ் எழுதுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அபர்ணதி இருக்காங்க? அபர்ணதி இல்லைங்க, சீரியஸ். அபர்ணதி இல்லை. உங்களுக்கு வேற யாராவது பத்தி தெரியணுமா கேளுங்க. நிறைய பேர் ஏன்னா கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன் இல்லையா, அதனால என்ன வேணா கேளுங்க. தேவசூர்யா வாய்ஸ்? தேவசூர்யா வாய்ஸா? தேவசூர்யா இவ்வளோ கேவலமாக பாடுவாங்க, அவங்க எவ்வளோ நல்லா பாடுவாங்க. யா சார், ஹாய். ஸ்வேதா வாய்ஸ் கிளப். பிரேம் போதும், பிரேம் போதும். சங்கீதா பி குமார், ஹாய். பரவாயில்ல, இதெல்லாம் நல்ல விஷயம். பரவாயில்ல, என்னோட ஃபாலோயர்ஸ் வந்து இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, யாரை பற்றியும் கேட்காம. இவங்களை பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க, எல்லாம் கேட்காம. அது வளர்த்து போய் கேளு. இன்னும் டூயிலோ ஆரியா? ஷேர் அபவுட் சுசானா? சீரியஸாக சொல்லணும், அவங்க வந்து ஒரு குட் சோல் என் கூட இருந்ததில்ல. ஏன்னா எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு ரிலேஷன் இருக்குன்னா. ஏன்னா அவங்க ஸ்டோரிஸ், எல்லாரோட ஸ்டோரிஸும் எனக்கு தெரியும், அவங்க லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாமே தெரியும். ஸோ எனக்கும் எனக்கு வந்து பர்சனலாக அவங்க லைஃப் ஸ்டோரியே என்னோடய லைஃப்போட ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால எனக்கு அவங்க மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அதெல்லாம் இருக்கும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு காம் ஜென்யூன் பர்சன், ரொம்ப காமாக இருப்பாங்க. கோவம் வந்தால் கூட என்ன, ஒரு கோவம் வந்தாலே அவங்க எப்படி நம்மளால நான் வந்து கோவம் வந்துச்சுன்னா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன், ஆனால் அவங்க ரொம்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன். அவங்க வந்து ரொம்ப கூலாக கோவம் வந்து அமைதியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், நிறைய விஷயம் கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட அந்த சீரியஸ். வாட் யூ திங்க் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஈவியன்? எனக்கு ஆரியா கிடச்சவங்களும் இல்லை, எனக்கு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அந்த ஜேர்னி பற்றி சொல்லணும்னா, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஜேர்னி, ஒரு டிஃப்ரெண்ட், இந்த மாதிரி யாருக்குமே லைஃப்பில் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸாகவே யாருக்கும் கிடைக்காது, ஏன்னா 16 பேர் ஒருத்தருக்காக பண்ணுறதுலாம் யாருக்குமே கிடைக்காது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுறது அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இது ஒன்று சொல்லணும், ஒரு வூட் வீடியோவில் பார்த்தேன், நவீனா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நவீனா பற்றி தப்பாக சொல்லலை, நான் சொல்கிறேன் பொதுவாக, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். நவீனா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாத்தி சி சாத் இந்த சீதா, ஸ்ரீயா அண்ட் ஸ்வேதா, இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் தான், டிஸ்கஸ் பண்ணி தான் அங்கே வந்து போய் பேசுவோம் அப்படின்னா. அது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்ட். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி எதுக்குன்னா, நாங்கள் என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணி நீ நல்லா பண்ணுவோம், யூ கேன் டூ இட், டேட்டில் கான்ஃபிடென்ட்டாக போ, அந்த மாதிரி டிஸ்கஸ். அது வந்து அடுத்தவங்களை வந்து அங்கே மூணு பேர்த்தையே பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ், புட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி டிஸ்கஸ் கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் மூணு பேர்த்து ஒருத்தர் ஒருக்கர் என்கரேஜ் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேட்டுக்கு போ, அது பேர் டிஸ்கஷன் கிடையாது. ஸோ அதை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, நிறைய பேர் கேட்டிருக்கீங்களே. ஓய்யோ, சாரி சார். லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். டூ யூ திங்க் ஆரியா வில், டூ யூ திங்க் கோவில்லாம், அது தெரியலப்பா, அது எனக்கே தெரியல. யாருன்னா அது பக்கத்தில் இருந்து கொடுக்குறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் எடுத்து கொடுக்குறதா தப்பா? எனக்கு மறந்துடுச்சுன்னா, ஏன்னா நான் கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் இதெல்லாம் மறந்துட்டேன்னா எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன், அதனால தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஜாமி மேகி டெல் அபவுட் அகாதா பா, நீங்கள் தான் அதான் என்னோட இவ்வளோ
கமெண்ட்ஸில் ஜாமி மேகி மட்டும்தான் வந்து டெல்லபோட் ஆகாதாங்கிறது வேறு யாருமே சொல்லலை. ஐ எம் ரியலி ப்ரௌட். டெல்லபோட் ஆகாதானா, அதை பற்றி சொல்கிறேன். அகாதா வந்து பர்சனலாக வந்து நான் அவங்களோட ஒரு 1 week ரூமில் இருந்தேன். என்னோடய ரூம்மேட்டாக 1 week இருந்தாங்க. என் கூட அந்த வரைக்கும் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். எனக்கு என்ன கேட்டாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன். ஆனால் வந்து நான் எப்போவுமே சொல்கிறது இப்போயும் சொல்கிறது தான், அவங்க ஆஃப் கேமராவில் வேறு, ஆன் கேமராவில் வேறு. என் கூட இருக்கும்போது ரொம்ப பர்சனலாக என்ன ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க, ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க. ஆன்ஸ்க்ரீனில் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுது, அப்படி ஆயிடுது. எனக்கு அது சில டைம் வந்து நான் ஆச்சரியமாக போய் எப்படி உங்களுக்கு வாய்ஸ், ஆனால் ரூமில் இருக்கும்போது அதாவது ஸ்வேதா யூ ஹாவ் டு டூ திஸ் அண்ட் அட்லீஸ்ட் யூ கேன் டூ திஸ்னா அந்த மாதிரி பேசுவாங்க. இதே வந்து ஆன்ஸ் கேமரா வந்து அப்படி பேசுவாங்க. அது வந்து எனக்கு தெரியல, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஜாமி மேகி அகாத்திர போய் கேளுங்க என்னென்ன. நிதின், ஹாய் நிதின், சாரி நிதின். அகாதா எப்படி இருக்காங்க? அகாதாக்கு என்ன நல்லா இருக்காங்க? நீங்க தான் டெய்லியும் டிவியில் பார்க்குறீங்களா? அப்புறம் என்ன, இஸ் அகாதா குட் ஆர் பேட்? யா, ஷீ இஸ் குட். ஃபைனலுக்கு நீங்கள் வருவீங்களா? தெரியலங்க, இதுக்கு மேலே வந்தால் என்ன, இதுமாரி வந்தால் என்ன. யூ ரியலி கோயின் மேரியா மேரேஜ்? தெரியல, அதை பற்றி இன்னும் என்ன நியூஸும் வரல, அப்படி வந்தால் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பிரத்மேஷ்ரு, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, சாரி. ஸ்வேதா ஒரிஜினல் வாய்ஸ், ஆமாம் இதான் ஒரிஜினல் வாய்ஸ், பப்ளிக் ஃபேக்கர். ஆரியன், தேங்க்யூ. அப்போ அபர்ணதி சொன்னது கரெக்டு தான். டேய், இதைத்தானடா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் எதை சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நிறைய விஷயம் எடிட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் கட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அதை வந்து போட மாட்டாங்க. எப்போ வந்து போடக்கூடாதோ அப்போ தான் அதை போடுவாங்க. அதனால் அதுக்கு எதுவுமே சொல்ல. அகாதா இஸ் க்யூட், யா ஷீ இஸ் க்யூட். கோமதி, ஒரு காயு சீக்கி டால், ஹாய். உங்கள் சினிமாவில் பார்க்கலாமா? சில பேர்லாம் இங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க, நீங்கள் சினிமாவெல்லாம் பார்க்கலாமான்னு கேட்குறேன். அகாதா சவுண்ட் இரிட்டேட்டிங், நோ கமெண்ட்ஸ். வாட் ஸ்வேதா, யூ ஆர் நாட் டெல்லிங் எனி திங் அபவுட் யுவர் ஃபேன் கிளப். ஐயோ சாரி டே ஸ்வேதா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்வேதா ஃபேன் கிளப். நான் உங்களுக்கு தான் பர்சனலாக தேங்க்யூ சொல்கிறேன், பர்சனலாக மெசேஜ் பண்ணுறேன், சாரி. ஆமாம், ஜனனி ஜெய், ஆன்சி, ஆன்சி இருக்காங்களா இங்கே? கெட் மேரிட் டு அமௌங் 3 ஆஃப் தெம். அது நீங்கள் ஆரியாட்ட தான் கேட்கணும், ஆரியா லைவ் வந்த, நான் லைவ் வந்தேன்னா போய் கேளுங்க. அகாதா வாய்ஸ் பார்க்கவே பண்றீங்க, நான் எல்லார் வாய்ஸும் பண்ணுவேன். அனுஷி, ஜனனி, ஆன்சி இஸ் நெக்ஸ்ட் டு யூ. நோ ஜனனி சொல்லுங்க, எல்லா கண்டஸ்டன்ட் பேரையும் சொல்லுங்க அப்படியே வரிசையா. வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? அதான் சொல்றேனே, நான் கோவா போகணும், என்னை விடல ஃபர்ஸ்ட்ல இருந்து, இப்பதான் என்னை விட்டாங்க. நான் கோவா போகணும் முதல்ல, சீரியஸா. ஸ்வேதா ஃபேன் கிளப் ப்ளீஸ் டெல் அபவுட் யுவர் ஃபேன். சீரியஸாக நான் நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடியலனாலும் ஸ்வேதா ஃபேன் கிளப் உங்கள் மூலியம். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அதாவது அகாதாவோட ஃபுட்டேஜ் போட்டு என்னமோ போட்டிருந்தீங்க. சீரியஸாக என் மனசுலேருந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதனால அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. உங்களோட கேப்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். நான் நிறையா நான் உங்ககிட்ட பேசுனேன். என்ன பண்றது சொல்லுங்க, என்ன பண்றது? இப்படி வேணா பேசட்டா? எங்க வீட்டு மாப்பிள்ள பார்ட் 2 ஆரம்பிக்கணும்னு நினைச்சா நீங்க யாரு யாருக்கு வைக்கணும்னு நினைப்பீங்க? ஆ, எனக்கே தோணும் எனக்கு வைங்கன்னு, ஆனால் வேண்டாம்.
நான் அடி வாங்க விரும்பலை. டெல் அபவுட் நவீனா, வை ஷீ சப்போர்ட்டிங் அகாதா. நவீனா சொல்லணும்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், பேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஸ்வீட், அவங்க வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எனக்கு அதனாலே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க, நான் அதை சொல்ல விரும்பலை, ஏன்னா சிரிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து என்னை ஒரு அட்மையர் பண்ணுற பர்சன்னா நவீனா. எனக்கு நவீனானா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து வைஷி சப்போர்ட்டிங் அகாதானா எனக்கு தெரியலங்க சீரியஸாக. ஆனால் வந்து நான் வந்து சீரியஸாக என்கிட்ட அகாதா சொன்ன விஷயம் ஷேர் பண்ணேன், அந்த ஒன் வீக் ரூமில் இருந்தேன் இல்லையா, அப்போ என்கிட்ட அகாதா என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சாத்விகாவும் நவீனாவும் இதை நான் ஒரு எல்லா நிறைய வீடியோஸில் இதை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன், ஆனால் வந்து இது எல்லாம் கட் பண்ணிடுறாங்க, இது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அதனால நான் இப்போ சொல்லணும் நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நவீனா வந்து சாத்விகா வந்து எதுக்கு அகாதா கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா அப்போ தான் அவங்க சேஃப் ஆவாங்க, எலிமினேஷன் ஆகாமல். அதே மாதிரி தான் நவீனாவும் அந்த மைண்ட் செட்னால தான் நவீனாவும் இவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க. என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க எலிமினேஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் என் கூட ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா, அவங்க வாயில் தான் இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நான் வந்து ஒரு நிறைய வீடியோஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் வந்து கட் பண்ணிடுறாங்க, அது எனக்கு ஏன்னு தெரியல. ஆனால் வந்து அகாதா வந்து இதை என்கிட்ட பர்சனலாக சொன்னது. அப்போ சாத்விகா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நானும் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபேக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன், இப்போ சொல்லுவேன், யார் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்குங்க, நாங்கள் வந்து எப்போவுமே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் விட்டு கொடுத்ததே கிடையாது, நாங்கள் யாரையுமே ஒரு இடத்துல விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனால் வந்து அகாதா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நவீனாவும் சாத்விகாவும் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அந்த டாப் ஃபைவ் வந்தோம் இல்லையா, அப்போ வந்து ஒரே ரூமில் வந்தோம். அப்போ வந்து என்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சாத்விகா ஃப்ரெண்டாக இருந்தது இதுக்காக தான், என்னதான் வந்து சாத்விகா ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவள் வந்து இந்த மாதிரிலாம் என்னை பற்றிலாம் தப்பாக பேசுவான்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஸோ இந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்வேன், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே அங்கே ஊசலாடுது, இவங்க என் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வேறு தப்பாக சொல்கிறாங்க, அதான் சொல்லிக்கிட்டு. ஐயோ, ஒரு விஷயத்தை பற்றி நிறைய வேணாம் பேசுவேன். இக்னோர் தி ஹேட்டர்ஸ், லெட் தம் பார்க். கரெக்டு தான், அதனால தான் எல்லா கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கமெண்டே போடுறது இல்லையே. குவாசினி ஃபேக்கா? குவாசினி ஃபேக்கே கிடையாது. குவாசினி பற்றி சொல்லணும், குவாசினி ஃபேக் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ பேசுவாங்க, ஆனால் அவங்க வே வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். நீயும் மூஞ்சியும் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க, ஆனால் அதுதான் உண்மை, அது வந்து உண்மை. அது கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், அந்த மெத்தட் வந்து ஹார்ஷு, அதுக்குன்னு அவங்க ஃபேக்கெல்லாம் கிடையாது. எனி ஒப்பீனியன் அபவுட் அபர்ணதி, அவள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக நான் அவள் கூட தான் ஒரு 10 to 12 days இருந்தேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவள் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, அவள் வந்து என்ன தெரியுமா பண்ணுவா, சம காமெடி. கேமரா முன்னாடி எல்லாத்திலையும் நீ போடி எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுறது எல்லாம் சொல்கிறீங்களா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு நான் இது ரீசெண்டாக பார்த்தேன். கேமராவில் வந்து எல்லாத்தையும் திட்டிடுறான், அப்புறம் வந்து ரூமில் வந்து ஏ சாரிடி நான் உன்னை அப்படி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இது ரொம்ப காமெடியான விஷயம், ரொம்ப க்யூட்டான விஷயம் அவள் பண்ணுறது. என்ன சொல்கிறது, ரொம்ப கேரிங் பர்சன் அபர்ணதி. நான் கூட ரூமில் இருக்கும்போது என்ன பண்ணுவாள், அவள் தான் வந்து டெய்லியில் எனக்கு காஃபி போட்டு கொடுப்பா. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபர்ணதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியல, எனக்கு அபர்ணதி. அகாதாவோட வாய்ஸ் மாடுலேஷன் மாறத்தா தான் ஃபேக். யாரா இவன், அகாதா ஓவியான் ஏ போடா காமெடி பண்ணிருக்க. அகாதா சி, வி லவ் யூ ஸ்வேதா ஃப்ரம் மலேசியா. நவீஷா, தேங்க்யூ. கேன் யூ கெஸ் ஹூ இஸ் ஆர்யாஸ் வாய்ஸ்? சாரி, அகாதா, சுசேனா, சீதா. சத்தியமா தெரியல, நான் எப்படி நான் அவன் சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என் கமெண்டில் வந்து கசகச கசகசன்னு கமெண்ட் போடுவீங்க, எதுக்கு நான் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போட்டுட்டு தான், நான் சொல்லவே இல்லைப்பா. பிக் ஹலோ ஃப்ரம் மலேசியா. ரீனா ராய், ஹாய். அகதா இஸ் வின். ஆ, சந்தோஷம், வின். யார் வின் பண்ணாலும் ஹாப்பி தான்ப்பா, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அபர்ணதி யாருக்கிட்டையும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா? அவள் வந்து என்ன சொல்கிறது, அவள் வந்து அவ நான் நிறைய வீட்டு அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டுங்கிற பேரில் அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறத மறந்துட்டான். அவள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஓகே, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து அந்த ரெஸ்பெக்ட் வந்து சில இடத்துல குறையுது,
அதுதான், அதை நான் அவகிட்ட பர்சனலாகவே நான் ரூமில் இருக்கும்போது நிறைய சொல்லியிருக்கேன், அவ்வளோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் நேருஷா, ஹாய் அனிதா, அண்ட் ஹாய் ஃப்ரம் சிங்கப்பூர், ஹாய் 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 ஹாய். டெல் அபவுட் சீதா. சீதா என் ஃப்ரெண்ட், இப்போ என்ன சொல்கிறது, அவள் வந்து ரொம்ப இன்னசென்ட் சீதா. அவளுக்கு எப்போவுமே ஒருத்தங்க வந்து பேம்பர் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு நிமிஷம் அவளுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கலனாலும் அவள் கண்ணில் தண்ணி வந்துடும். அவள் அவ்வளோ ஸ்வீட், என்ன சொல்கிறது, அவள் அப்படியே லவ் அப்படியே கொட்டுவா. நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ அதெல்லாம் அவளுக்கு அவளுக்கு இதே கிடையாது. ஸ்வேதானா அவளுக்கு நான் ஃப்ரெண்ட், அதனால அவள் அவ்வளோ லவ் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது ஃபுல்லாக கொடுத்தா ஆஸ் அ ஃப்ரெண்டா. I watch show only because of you, darling. Hi Vidya Insta, thank you. Hi Priya, enna pandra? Aama. Tell about Agatha. Ethana vaati pa solradhu Agatha patti? Agatha, Agatha ma Jammy Maggie fan page la poi paarenga, avanga dhaan nariya solranga. Edhukku inga vandu tell me about Agatha, tell me about. Eppadi sonnala neenga enna edha fake nu solla poringa? Appo edhukku na sollanum ungalkitta? காஷ்மீர் வாங்க சுற்றி பார்ப்போம். ஆ வரேன் வரேன். ஐ வாட்ச் டாப், இல்லை நான் நியூஸ் 18 தான் பேசினேன், நியூஸ் 7 இல்லை. ஹாய் ஸ்வேதா, தர்சா ஹியர் ஃப்ரம் மலேசியா, ஹாய். சாங் பாடுங்க. வேணாங்க, இமிடேட் லைக் நவீனா. நவீனா மாதிரி எனக்கு இப்படிதான், இதுதான் அவளோட என்ன சொல்றது ட்ரேட்மார்க் வாய்ஸ். ட்ரேட்மார்க் வாய்ஸே தான், எடுத்தோடனே அது ஒரு வாய்ஸ். சோ கியூட் அவ நவீனா. அகாதா பத்தி சொல்லாதீங்க, வேணா ஷீஸ் ஃபேக். இது நான் சொல்லலை மக்களே, நான் எதுவுமே சொல்லலை. ஐ லைக் யுவர் ரெஸ்பெக்ட் டுவோர்ட்ஸ் யூ மேம், தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பேர் எங்கள் அம்மாவை பற்றிலாம் புகழ்ந்து பேசியிருந்தீங்க, தேங்க்யூ. அதெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் அம்மா காமிக்கிறதுக்காக, கண்டிப்பாக காமிப்பேன். ஹர்ஷிகா ஹாய். சீதா டோக்கன் ஆஃப் லவ் ஸ்பெஷல் டைம் இல்லாமல் திஸ் பொசிஷன் டு கெட் ஹவு ஷீ ஆர் ஹவு ஷீ ஆர் டூயிங் திஸ் அட்ராக்ட் வர். சீதா வந்து என்ன சொல்கிறது, அவள் வந்து எவ்வளோ தான் வந்து நீங்கள் எவ்வளோ புட் டவுன் பண்ணாலும் அவளை பூஸ்டப் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கோம் இல்லை, அதனால் வந்து அவள் எப்போவுமே கிவ் அப் பண்ணவே மாட்டான் எந்த ஒரு எல்லா டாஸ்க்லேயும். நாங்களும் அவளுக்கு நிறைய இதெல்லாம் பண்ணு, நிறையா பண்ணு, நிறைய பூஸ்டப் பண்ணி அனுப்புவோம் டோக்கன் ஆஃப் லவ்க்காக. ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ கிரீடி கிடையாது, சும்மா சும்மா அடிக்கடி டோக்கன் எங்களுக்கு டோக்கன் ஆஃப் லவ் கிடைக்காதுங்கிறதுக்காக நான் அடுத்தவங்கள வந்து தப்பாக பேசணுங்கிறதே கிடையாது. அவளுக்கு கிடைக்கல, எனக்கு அதுதான் வேணும், அவளுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து கொடுக்காதவங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து கொடுக்காமையே அவள் எவ்வளோ தூரம் போயிருக்கான்னா மேபி அவளுக்கு மெயினான ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கூட இருக்கலாம்ல. ஏன்னா வந்து டோக்கன் ஆஃப் லவ்வே இல்லாமல் டாப் 3 வாங்கியிருக்காங்க போயிருக்கா. ஸோ ஒருவேளை மெயினாக மேரேஜே அவள் கூட ஆகிறதா இருந்தால் அப்படி கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். சீதா சீதா எலிமினேஷன் ப்ளீஸ். சாரி 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 டி சீதா, சீதா இமிட்டேஷன் ப்ளீஸ். நான் என்ன பண்ணுறது தெரியல, நான் என்ன சொல்கிறது, தேங்காய் இருக்குது மூணு இருக்குது ஆனால் நீங்கள் இல்லை, போதுமா? ஐயோ ரொம்ப சஸ்பென்ஸ் கொடுக்குறீங்க. சூன் ஷோ ஸ்ரீயா. ஓ ஸ்ரீயா, ஏ ஸ்ரீயா யார் சொன்னால் நீங்கள் ஸ்ரீயா? எல்லோரும் ஸ்ரீயாவே இல்லை, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். ப்ளீஸ் மீட் அஸ் ஸ்வேதா, கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆர்யாவை மிஸ் பண்ணுறீங்களா? இதை நான் சேனலில் பண்ணலை, இப்போவும் பண்ண விரும்பலை. யோகேஷ் ஹாய், குஞ்சு மாதிரி பேசுனேன், இப்போ தாங்க பேசினேன். சரி பரவாயில்ல, யுவர் வாய்ஸ் இஸ் லைக் ஸ்ரீதேவி. இதுதானா வேணாங்க? அபர்ணத்தை பற்றி சொல், ஊரே சொல்லுது அபர்ணத்தை பற்றி, நான் என்ன சொல்கிறது, நல்ல விதமாக தான் சொல்லணும், வேற ஏதாவது சொன்னால் நம்மளும் பிடிச்சி அடிப்பாங்க. How come Arya like that fake Agatha? Your mother is super. Thank you. எதை நான் சொல்ல மக்களே,
நீங்க விஜயகாந்த் ஃபேனா? இல்ல விஜயகாந்த் ஃபேனான்னு தெரியல, ஆனா அது பிடிக்கும், அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வரும்ல, அதனால மேபி தெரியல. ஹை ஸ்வேதா, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? ட்ரிப் போகணும். ஐ லைக் தி வே ஆஃப் யூ. தேங்க் யூ. கீப் அப். ஐயோ தெரியலே. சேம் மை நேம் சிஸ் ராகுல் என்டர்டெய்னர். ஹாய் பாத்திமா. ஹாய் பிரேம், குட் நைட். கிளம்பு, காத்து வரட்டும். வாட்ஸ் யுவர் டேக் ஆன் சுசானா? வூட் வீடியோவில் போய் பாருங்க, நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸ்வேதா நான் சும்மா தான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். ஊரே சொல்லுது நீங்கள் ரொம்பவே அவசியம். தேங்க்யூ. இன்வைட் அபர்ணதி ப்ளீஸ். நீங்கள் போய் இன்வைட் பண்ணுங்கடா, என்ன என்ன இன்வைட் பண்ண சொல்கிறீங்க? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஏன்னா பேசுவேன். கேட்போ, நானும் அதான் நினைச்சேன். வி தாட் ஆரியா ஃபால் இன் லவ் வித் யூ. Really admire you so much. Sophia, thank you. Oh, your hometown. Where are you now? இல்லை, நான் இப்போ வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்கேன் சொன்னேன்ல, வீட்டில் அந்த ட்ரிப். கண்ணில் தண்ணி வரல. கண்ணில் தண்ணி வரலையா? ஏன் கண்ணில், எதுக்கு கண்ணில் தண்ணி வரணும் மிஸ்டர் ஐசாக்? எதுக்கு கண்ணில் தண்ணி வரணும்? சுசானா பத்தி ப்ளீஸ். சுசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன இப்போ கடைசியில் வர வர திருப்பி திருப்பி சொல்கிறதுனால எனக்கு ஒப்பிக்கிற மாதிரி இருக்குது, நேச்சுரலாக வர மாட்டேங்க, சாரி. இந்த பொண்ணு அகாதா பற்றி எங்களை தெரியாத விஷயத்த சொல்கிறேன். எதுக்குப்பா இதெல்லாம் கேட்குறீங்க? நான் அகாதா பற்றி சொல்ல, அதை எடுத்து போட வேணாம் எனக்கு. அப்படிலாம் நான் ட்ரெண்டாகவே வேணாம், தேவையே இல்லை எனக்கு. டிஆர் மாதிரி பேசுங்க. ஏய், நான் என்ன ஏய், என்ன வச்சு என்ன ஷோ பண்ணிட்டு இருக்கீங்களா? என்டர்டெயின்மெண்ட் பண்ணி டிஆர் மாதிரி பேசுங்க, அவங்கள மாதிரி பேசுங்க. பேசுறேன், அப்புறம் பேசுறேன், இப்போ வேணாம். ஆ, நான் லைவ் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் லைவ் வந்ததே ஏன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக சில கமெண்ட்ஸ், இப்போ நியூஸ் 18 சேனலை பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் ரீசெண்டாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க, என்னோட இன்ஸ்டாகிராம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் எனக்கு வர கமெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு வர பேட் கமெண்ட்ஸோ இல்லை வந்து ரொம்ப மோசமான கமெண்ட்ஸோ நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன், ஒரு இதுக்கு கூட மதிக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து எங்கள் அம்மா அதை படித்து அவங்க ரொம்ப அப்செட் ஆகிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து எனக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தில் தான் நான் இப்போ லைவ் போட்டேன். ஆனால் அது ட்ராக் மாதிரி கடைசியில் காமெடி ஷோ ஆகிடுச்சு, சாரி. ஏன்னா வந்து எனக்கு உங்களுக்கு வந்து ஊரில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, சரியா? இப்போ கூட நான் இப்போ தான் ரீசெண்டாக எலிமினேட் ஆனாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டெர்லைட்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை போய் பாருங்கள் பெட்டர். நீங்கள் வந்து இதை உட்காந்து பார்த்துட்டீங்க, நானே வந்து இந்த ஷோ பார்க்குறது இல்லை. நான் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷோவே பார்க்குறதே கிடையாது. இனிமேல் ஆர்யாவாச்சும் அவங்களாச்சுன்னு நான் ஆர்யா கிட்ட அந்த டிசிஷன், ஏன்னா அவர் எடுத்தால் கரெக்டாக தான் எடுப்பாருன்னு ஒரு டிசிஷனில் நான் விட்டுட்டேன். அதனால் ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட கமெண்ட், அதுவும் பேராகிராஃபாக என்னை வந்து திட்டி கமெண்ட் பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குன்னா அதை வந்து பெட்டர் வேறு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாமே இந்த டைமை. ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு தான் பண்ணேன். நீங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து புட் ஆன் பண்ணி எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை எங்கள் அம்மா மோட்டிவேட் பண்ணுறது நான் இருக்கேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இந்த ரீசெண்டாக இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கோவத்தில் அவங்களை திட்டிட்டு, நீங்கள் ஏன் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் பார்க்காதீங்க, நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன், அந்த மாதிரிலாம் திட்டிட்டு நான் வச்சுட்டேன். ஸோ அது அப்போ திட்டிட்டு வச்சுட்டேன், ஆனாலும் இப்போ திருப்பி பேசணும். ஸோ மெயினாக லைவ் வந்த ரீசனே அதுதான். நீங்கள் வந்து என்னை திட்டி பேராகிராஃபர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை வேற எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெட்டர் இந்த ரீசெண்டாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அந்த ப்ரொட்டஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக அதை பண்ணுங்கள், யங்ஸ்டர்ஸ் நீங்கள், அதனால யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். நானும் இப்போ இந்த ட்ரிப் முடிச்சுட்டு அதுக்கு நான் அந்த ப்ரொட்டஸ்ட் கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வாய்ஸ் கொடுப்பேன். ஸோ பெட்டர் அதுக்கு ஏதாவது பண்ணுங்கள், சும்மா தேவையில்லாமல் ஆரிய யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணி, ஆமாம், நானும் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண வெளில வந்துட்டேன். நான் இப்போ என் லைஃப்பை பார்ப்பேன், நம்மளால என்னால் யாருக்காவது யூஸ்
என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியுமா, அதை நான் பண்ணுவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்களை திட்டி கமெண்ட் பண்ணுறது. அகாதா ஃபேன்ஸ், அகாத் மோஸ்ட்டாக வந்து அபர்ணதி ஃபேன்ஸ் ரொம்ப ரொம்ப கூலாக இருக்காங்க. ஐ லைக் தம் ஆக்சுவலாக. இந்த அகாதா ஃபேன்ஸ் வந்து அடுத்தவங்களை புட் டவுன் பண்ணி அகாதாவை என்ன சொல்கிறது பெரிய ஆளாக காட்டணும்னு ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்லுவாங்க டக்குனு வேர்ட்ஸ் என்ன சொல்கிறது அவளை ஹைலைட் பண்ணுறது ஓகே நல்ல விஷயம். நீங்கள் அவ்வளோ ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக அவளுக்கு இருக்கீங்க. அது அவளோட தனித்தன்மையெல்லாம் அவள் வரது வேறு. அடுத்தவங்கள நாங்கள் வந்து அவளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறது கொஞ்சம் மோசம். அதனால் அகாதா ஃபேன்ஸ் நீங்கள் அவளுக்கு மட்டும் என்ன சொல்கிறது அவளை மட்டும் ப்ரொமோட் பண்ணால் அவளை மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எங்களை ப்ரொமோட் பண்ணி அவளை வந்து ஹைலைட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, எங்களுக்கு தேவையில்லை. ப்ளீஸ் டோன்ட் க்ரை. ஏதா இது ஸ்வேதா ஃபேன் கிளப், நான் க்ரையே பண்ணல. நீங்கள் எப்படி நான் க்ரை பண்ணுவேன் நீங்கள் நினைக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஃபோட்டோஸ் பற்றி லாங்குவேஜ் காம்ஸ் எனக்கு யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பான், இப்போ தான் நான் தெளிவாக சொன்னேன். ஒழுங்கா உருப்படுற வழிய பாருங்கடான்னு நான் உருப்படுற வழிய பாக்குறது ஐசே, நீங்க எல்லாம் உருப்படுற வழிய பாருங்க. இது வந்து ஹார்ஷன் தான், இதான் உண்மை. ஆனாலும் அழுகலடா, அழுகல அழுகல. சுசானா மாதிரி இமிடேட் பண்ணுங்க. இப்பதான் சொன்னேன் என்ன வச்சு காமெடி ஷோ பண்றீங்க நீங்க எல்லாம். ஆரிய மென்ஷன் தட் யூ வில் பி ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், வில் யூ பி ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். யா அவர் சொன்னாரு, அது கரெக்ட் தான். ஆனால் கண்டிப்பாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன். ஒரு ரொம்ப பெஸ்ட் லைஃப்லேயே ஒரு வெல் விஷராக, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக, ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டராக இருப்பேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து ஐ எம் நாட் இன் தட் மைண்ட். கொஞ்சம் எனக்கு அந்த வெளியில் வரணும், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஷுர் ஐ வில் பி இன் ஹிஸ் லைஃப் அஸ் அஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் சப்போர்ட். சரி, சாரி, நான் ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். நான் பேசிட்டே இருந்ததுனால அவங்கள ஒருத்தங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஐ எம் சாரி. டண்டாடாய், ஹாய் ஹாய் ஹாய். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. பண்ணிட்டோம். யுவர் ஃபேவரட் ஆக்டர். என் ஃபேவரட் ஆக்டரா? எதுவுமே சொல்லாத, அதுக்கப்புறம் அதை வச்சு ஏதாவது பண்ணிடுவாங்க. ஏ ஆரியா சொல்லுங்க. ஆமா ஆரியா. எங்க என் டோக்கன் ஆஃப்ல ஓய்யோ இருக்கு, இதோ இருக்கு. நேரா வச்சாலே கமெண்ட் படிக்க முடியாது இதுல. இப்படி போதும், ரொம்ப பேசாத பிளீஸ். போதும்னா ஆஃப் பண்ணிட்டு போ, ஒன்னே பாக்க சொன்னா. ஹாய், சார்ஜ் இல்லையா? இல்லடா, சார்ஜ் போடு. எக்தா எடா, சார்ஜர் வந்து எடுத்து வித் மீ. இது இருக்கா? என் பேர் என்ன? பவர் பேங்க் இருக்கா? இல்லை, அதையும் பேசுங்க. பிரியா 4807 ஹாய். இல்ல இல்ல, சார்ஜ் வந்துருச்சு. ஹலோ ஸ்ரீயா, உன்னோட ஃபேன்ஸ் கிளப் ஸ்ரீயா. ஹாய் சொல்லு ஸ்ரீயா. அட்லீஸ்ட் இப்பாவது எல்லாரும் நம்புவாங்க நான் இல்ல அட்மின். அது நிறைய பேர் வந்து நான் அட்மின் ஆயிருந்தேன். லோட லோட லெல ஹிந்தியா என்ன? லோடா லேலே மெரே அப்படின்னா? எடா, ஓ தட்ஸ் சம்திங் பேட். மீன் ஃபார் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓ தயவு செய்ய வெளில போடுறாங்களா? லவ் தூ அமாரா லைக் நையே. ஹிந்தி கமெண்ட்ஸ்லாம் நீ பார்த்துக்கோ. சரியா ஸ்ரீயா? சுரேந்திரன் ஏதோ சிரிக்கிறாங்க, ஏன் சிரிக்கணும்னு கேள்வி. எல்லாருமே சொல்றாங்க
நான் தான் அட்மிட் பின்னாடி தெரியலமா எதுக்கு இந்த போட்டோ எடுக்க போறேன். ஏய் மென்ஷன் மை நேம் பா. யார் மென்ஷன் பண்ண மென்ஷன் பண்ண சொன்னா பண்ணிரணும். ஹஸானா ஃபாத்திமா ஹாய். ஹலோ நீங்க இப்போ எங்க இருக்கே? எங்க இருக்கு? நாங்க ட்ரிப்லயே இருக்கு. சாரி. ஆமா ரெண்டு ஹார்ட் ப்ரோக்கன் ஃப்ரெண்ட்ஸ். சரி அமைதி. 29 மோர் டேஸ். ஆமா என்னது 29 மோர் டேஸ்னா என்னது? வேர் ஆர் யூ ஃப்ரம்? வேர் ஆர் யூ ஃப்ரம்? எப்போ ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர் ஆர் யூ? இப்போ யூடியூப்ல பாருங்க. மென்ஷன் மை நேம் டு அம்ரீன். ஹாய் வாட் ட்ரிப் யார்? அது வந்து ஜாலி ட்ரிப் அதெல்லாம் சொல்ல. எனிமீஸ் ஆடுவாங்க மானம் சுத்தமாக புரியல விட்டுருக்கு. யூ பீப்புள் ஆர் மேட். ஆமாம் நாங்கள் லூஸாக ஊரே சொல்லுது. அப்புறம் என்ன கொஞ்சம் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் திஸ் கால். அவ மேபி ஆரியாவோட வரலாம் சொல்ல முடியாது. நம்ம பிரைட்ஸ் மேட் தேங்க் யூ. ஸ்போர்ட் டிக்ஷனரியில் இருக்கிற வேர்ட் அடிச்சுட்டுக்கான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? ஆமாம் ஸ்போர்ட் ஸ்டே தி சேம் கேர்ள்ஸ். அவ ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கேன். ஸ்ரீயா அக்கா சே ஹாய் டு மீ. ஸ்ரீயா ஹாய். ஸ்ரீயா ஜபீஸ் சார்லஸ். ஸ்ரீயா நீ தான் ஹாய் சொல்லுமா? சொல்லிடு. என்ன ஆ ஜபீஸ் ஹாய். குஞ்சு ஷுட் ஆல்சோ எஸ்கேப் ஃப்ரம் தி ஷுட். இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க இருக்கட்டும் எங்கள்ல யாராவது. ஆமாம் நம்ம முதல்ல எஸ்கேப் ஆகிட்டோம். ஆமாம் நான் ரெண்டாவது. ஸ்ரீயா ஐஸ் செம்ம. இந்தாவா ஐஸ் காமிச்சிரு டக்குன்னு. ஸ்ரீயா ஐஸ் சமயம் சொல்லுங்க. ஓ 29 மோர் டேஸ். ஓ தேங்க்யூ. ஆ நெஞ்ச நக்கிட்டாங்க போ. அப்படிங்களா? யூ மிஸ் சாரி. இப்போ நீ தான் செய்ய சொல்லுவோம் மூஞ்ச காட்டு. யூ மிஸ் சாரியா? ஏ இல்லை பிரேக்கப் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ஃபோன் ஆயிட்டேன். ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ். லேசி பிரின்ஸ் ஹாய். ஏ ஃபோன் நம்பர் எல்லாம் தந்திருக்கேன். ஃபோன் நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் கொடு. 1234 தலையில போட்டு. யோ ஹாபி? என் ஹாபியா பைக் எடுக்கணும். நைட் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். போயிட்டே இருக்கணும். அதான் என் ஹாபி. கேவலமான ஹாபியா? இட்ஸ் ஓகே. போன் அவங்கக்கிட்ட கொடுத்து ஓரமாக போ. ஸ்வேதா ஃபோன் அவங்ககிட்ட. ஏய் பிரேம் அடிச்சிருவேண்டா. அவன் என் ஃப்ரெண்டு அடிச்சிருவேன். சி எடி எவ்வட போனேன் மலையாளத்தில் சொல்லிடு. இது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பப்ளிக் ஸ்பீக்கர். அவன் என் ஃப்ரெண்டு. எவ்வட போவா? இவ்வட போவா தெரியாதுல சத்தியமா. சீக்ரெட். ஸ்வே ரம்யா ஹாய். காசிப்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிப்பா? ஆமாம் அதுக்கு என்ன? நாங்க காசிப் பண்ணதுக்கிட்ட இப்போ ட்ரிப் போடுவோம். வேற எதுக்கு ட்ரிப் போடுவோம்? சும்மா போய் தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு ட்ரிப் போடுவோம். சும்மா போய் யாராவது சும்மா பாக்குறதுக்கு ட்ரிப். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிப் போடுவோம். ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிக் டைம் ஸ்ரீயா ஹேட்டர் ஹியர். இருந்துட்டு போ. உங்களுக்கு என்ன என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கேன் லைவ்ல. மெசேஜிங் சின்ஸ் யூ ஸ்டார்டட். ஐயோ சாரி சைலண்ட் மைண்டட். Seriously, I'm sorry. I'm very sorry. அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். 1 மந்த் கோ. 1 மாசம் இருக்கு. கவலைப்படாதீங்க. 1 மந்த் இருக்கு. எனிவேஸ் தேங்க்யூ. அப்படியே போயிரு. நீ போயிரு. த பியர்ட் உல்ஃப் நீ போ. நான் ஏன் போகணும்? டாப் 3 லவ் யூ போத். கேட்க நல்லா தான் இருக்கு. புரியலடா வள்ளிராம். நீ வா நீ டைரக்ட் மெசேஜுக்கு வா. டு யூ கர்ல்ஸ் ஃபீல் யுவர் ஏஜ் இஸ்
பீயிங் ஸ்போயில்ட் ஆஃப்டர் திஸ் ஷோ டோன்ட் யூ ஃபீல் இல்ல எனக்கு அப்படி தோணல வி ஆர் ஜஸ்ட் பீயிங் ஜெனுவின் அதுக்காக ஜட்ஜ் பண்ணனா பண்ணட்டும் அதுக்காக நம்ம நாங்க வந்து அவ வியூஸ் வி வோன்ட் சேஞ்ச் அவர் வியூஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அதனால அவ பற்றி நல்லா சொல்லணும் ஸோ எங்களுக்கும் வந்து ஃபேன்ஸ் கிடைப்பாங்க அந்த மாதிரி யோசிச்சு வி வோன்ட் சே குட் அபவுட் அதர்ஸ் வாட் வி ஃபீல் தட் வில் பி ஒன்லி செட் பை அஸ் ஸ்வீட்டி ஃபேன்னா ஹாய் மை நேம் இஸ் ஃபர்ஹானா ஹாய் குட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அபவுட் சிஎஸ்கே சொன்னேன் இல்லை ஸ்ரீயா ஃபேன்ஸ் கிளப் தான் ஸ்வீட் தான் ஹாய் ஸ்ரீயா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நான் ஹாய் சொல்லாமா உங்களுக்கு ஹாய் ஹூம் யூ வாண்ட் டு வின் டாப் த்ரீ தாமி கோடி கும்பிடு ப்ளீஸ் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் நான் சொல்லிடுவேன் நான் உண்மையை சொல்லிடுவேன் ஆனால் என்ன சொல்லுவாங்க கேட்கும்பாங்க எதுக்கு தேவையே இல்லை ஹவ் டு யூ கெட் த நேம் சக்ரஸ் தெரியல அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு டெல் அபோட் ஏ அடிச்சிருவேன் டெல் அபோட் அகாதா கோ டு ஜாமி மேகி பேஜ் ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டீங்க சாரிப்பா சிவானி ஹலோ திவ்யா ராம் ஐம் ஹியர் தெரியாது இந்த ஹேட்டர்ஸ்க்கு வேற வேலையே இல்லை தேங்க்யூ ஸ்வேதா ஃபேன்ஸ் கிளப் ரோஹித் கண் உன்னை யார் இங்கே வர சொன்னா பார்க்க சொன்னா அப்புறம் பேச சொன்னா கமெண்ட் பண்ண சொன்னா கிளம்பிட்டே இரு ஓ எபிக் டுடே இஸ் மை பர்த்டே சார்ஜன் ஃப்ரீ சார்ஜன் ஃப்ரீ ஹாப்பி பர்த்டே நீ சொல்லிட அப்புறம் ஹாப்பி பர்த்டே வெயிட் இவன் யாருன்னு தெரியல இவன் நான் அடிச்சு தூக்க போறேன் ஹலோ ஷேல் ஃபார் யூ போத் பிரிட்டி யூ டு மர்ஜா I like both of you so much. Thank you, Lil Nightingale. Love you, Shweta. Thank you, Rajesh. Shriya, nice eyes. Thank you. Call from Yarani. Love from Bombay. Hi. Mention my name. I love you, Shriya. சங்கீதா பி குமார் தேங்க் யூ ஸ்ருதி தேவ் ஹாய் ஸ்ரீயா ஹவ் ஆர் யூ ரியலி குட் சூப்பர் ஐ ஹவ் வென் ஃபார் எ ட்ரிப் ரொம்ப அடிப்பொழி ட்ரிப்பாக இருந்தோம் நோ கமெண்ட்ஸ் நான் வந்து சில பேரை கூப்பிட்டாங்க பட் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால விட்டா வர மாட்டேன் நான் வர முடியல மிஸ்ஸிங் யூ டிபி யாராவது சாரி லைவ்ல உன்னைய லைவ்ல பிடிக்க முடியாது கிர்த்தி பி சாரி டி குயின் ஏ ஸ்ரீயா உன்னோட ஃபேன்ஸ் கிளப் குயின் சொல்றாங்க thank you so sweet of you thank you so much your face is so good thank you do you like agatha டேய் அடிச்சிர வேண்டாம் இனிமே யார் தயவு செய்து அகாதா பத்தி கேக்கறீங்க ஏன்னா என்ன எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் உண்மையை தான் சொல்லுவேன் ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது அதனால யாரும் கேட்காதீங்க பப்ளிக் ஃபேக்கர் ஃபேக் நீ தாண்டா ஃபேக்கர் போடா பேர்லே இருக்கு யாரும் பப்ளிக் ஃபேக்கருங்கிறது என் ஃப்ரெண்டு அதனால திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்டு அதனால தான் திட்டுறேன் இட்ஸ் மீ ஹாய் ஸ்ரீயா ஹாய் ஹாய் நீதா யூ கைஸ் ஆர் க்யூட் எப்படி கண்டினியூ பண்ணேன் தேங்க் யூ You guys look, it's warm live. Hello. You are very hot, ma'am. It's for you. Yeah. You both look very pretty. Thank you from Shweta. Oru hi, kuda solla mattingla. Hi, sollirunga, hi. Hi, hi. Nisha, Nish, thakku solla. She keeps supporting Shweta. Definitely. She will be always supported by me. Kya re, touring.
தேங்க்யூடா. Thank you so many comments. Sorry. Nashi. Iha. Hi. Isha. Iha. From Sri Lanka. Hi. I'm sorry. Ara winner. Ara winner. Nane winner. Then looking alike. Mister. Yes. Abdi dhaan ullo sutra. Nadu era. For the third time. But you haven't noticed me. AGS. 9311. Hi. Who is your favorite contestant? No comments. Hey, Shriya. Sorry, Shriya. இப்போ நீ பக்கத்துல இருந்து இவதா சொன்னா நான் சொல்லல இவ சொல்ல சொன்னா நான் சொல்றேன். Shriya is my favorite contestant. Thank you. Thank you. Illamati. அப்படி அப்படியே அப்படியே ஸ்கோல் பண்ணிட்டே போ. சூப்பர் எபிசோட். தேங்க்யூ. தேங்க்யூ பாண்டிச்சேரி. தேங்க்யூ. யாரும் தெரியல. ஹாய் ஸ்ரீயா. கீப் சொல்லுங்க. ஹாய் ஸ்ரீயா. கீப் சப்போர்ட்டிங் அவர் ஏஞ்சல் ஸ்வேதா. Can I ask you one question? என்ன விஷயம் டெஃபினெட்லி நோ நோ குவெஸ்டன். இல்லை இவனை இவனை கேன் ஐ ஆஸ்க் தெரியல. खाना हो गया? नहीं अभी तक नहीं हो गया. Despacito. பப்ளிக் ஃபேக்கர். பப்ளிக் ஃபேக்கர். பப்ளிக் ஃபேக்கர். நீ ஃபேமஸ் ஆகிட்ட போலவே. வா. ரொம்ப அழக அழகமா யூ போத். தேங்க் யூ. ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கிரைப் பண்ணு ஸ்ரீயா. நீ தான் கரெக்டாக சொல்லுங்க. ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ டு ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் ஆர்யா பி ஹானஸ்ட். இஸ் அ வெரி நைஸ் பர்சன் ஆக்சுவலி. இஸ் அ வெரி கைண்ட் ஹார்டட் பர்சன். எல்லாருக்கிட்டுமே நல்லா தான் பேசி பிஹேவ் பண்ணுறாங்க. ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஓகே ஒபியஸ்லி இது வந்து 16 கேர்ள்ஸ் ஒரு பர்சனுக்காக ஃபைட் பண்ணுற. ஸோ அதனால வந்து இட்ஸ் ஹார்ட் ஃபார் ஹிம் ஆஸ் வெல். பட் சம்டைம்ஸ் இட்ஸ் ஹார்ட் ஃபார் அஸ் ஆஸ் வெல். ஸோ அதனால நான் நம்மள எல்லாரும் வந்து கொஞ்சம் டஃப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இன் டோட்டல் இட் வாஸ் அ லைக் ஹீ வாஸ் அ வெரி நைஸ் பர்சன். சேச்சி மலையாளத்தில் சம்சாரிக்குமோ? மலையாளத்தில் சம்சாரிச்சா இங்கே தமிழ்நாட்டில் புரியாது, ஓடி போயிரு. பரவாயில்ல. ஹலோ, சுகமாயிட்டு இருக்கியானோ? எல்லாருக்கும் சுகமானு விசுவாசிக்கணும். என்ன ஏ ரிமைனிங் ஒரு 20 செகண்ட்ஸ் பை சொல்லலாமா? இல்லைன்னா மறுபடியும் வர வேண்டிய. ஓ பாய் பாய். தேங்க்யூ. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்க வந்து கரெக்டா அக்செப்ட் பண்ணலாம். கரெக்டா அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாய் பாய் பாய். என்ன போக மாட்டீங்க?